ஹலோ வெல்கம் டு சினிமா இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க காப் வெப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி தர ஃபாலோ பண்ணிக்கோங்க காப் வெப் இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பக்கமான படம் இதோட ஒன் ஹவர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் இருக்கு இந்த படத்தை சாமுவல் பார்டின் டேரக்ஷன் பண்ணிருக்காங்க இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லிசி கேப்லைன் ஆண்டனி ஸ்டார் மற்றும் பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம் படத்துல ஒரு குட்டி பையன் இருக்கான் அவன் பெருசா யார்கிட்டயுமே பேச மாட்டான் ரொம்ப சைலண்டா தனியாவே இருக்க மாதிரி பையன் தான் அவன் அது வீட்லயா இருக்கட்டும் வெளியே போற இடத்துலயா இருக்கட்டும் இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு நாள் அவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது அவனுக்கு அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அவங்க அம்மா அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க இதே அடுத்த நாளும் நடக்குது பையன் அதே மாதிரி அவங்க அங்க தட்டும் போது இவன் இந்த இருந்து தட்டுறான் அதே மாதிரி அவங்களும் அவங்க தட்டுறாங்க திருப்பி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான் அவங்க அம்மா திருப்பி வந்து அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்ணான்னு தூங்க வைக்கிறாங்க திருப்பி மூணாவது நாளும் அதே மாதிரி நடக்குது இந்த பையன் யாரு சொல்லுங்க அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகடிட்டிவ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி பிளாட் தான் அதை ரொம்ப சூப்பரா ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க இவங்க மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் காட்டுறாங்க ஆனா எல்லாரையும் ரைட்டிங்ல காமிச்சிருக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸையும் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லி ஆகணும் சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவ பண்ணி கொடுத்துருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே சூப்பராகவே இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லியே ஆகணும் ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஒரு தரமான ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு எழுதி எடுத்துருக்காங்க நமக்கு சுத்தமா போர்ன்றது எங்கேயுமே இல்ல ஒன்றரை மணி நேரம் படம் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் குறிப்பா டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் எல்லாம் நம்மளை மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பா இந்த படம் ஒரு ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வாரத்தில் படம் தான் ட்ரை பண்ணி பாருங்க என்ன வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ